குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரூட். டைப்ஸ் ஆஃப் ரூட் சொல்லும்பொழுது அதில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் சொல்லக்கூடியது. டேப் ரூட் சிஸ்டம்னா தமிழில் ஆணி வேர் தொகுப்புன்னு பேர். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னா சல்லி வேர் தொகுப்புன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம்னா என்ன என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். டேப் ரூட் சிஸ்டம்னா ஆணிவேர் தொகுப்பு இல்லைனா ஆணிவேர் அமைவு என்று பெயர். பாருங்கள், இந்த பிரைமரி ரூட் இஸ், பிரைமரி ரூட்னா முதல்நிலை வேர், பிரைமரி ரூட் இஸ் த டைரக்ட் ப்ரோலாங்கேஷன் ஆஃப் த ரேடிக்கல். ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை வேர் வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா ரேடிக்கல்னு சொல்லக்கூடிய முளை வேர்லேருந்து உருவாகுது. ரேடிக்கல்னு சொல்லக்கூடியது முளை வேர் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடியது. அதிலிருந்து தோன்றக்கூடிய வேர் தான் பிரைமரி ரூட், அதாவது முதன்மை வேர். முதல்நிலை வந்து ரேடிக்கலிருந்து முளை வேர், அதிலிருந்து உருவாகக்கூடிய முதன்மை வேர் சொல்லக்கூடியது, டைரக்ட் நேரடியாக தோன்றக்கூடியது. வென் த பிரைமரி ரூட் ப்ரிசிஸ் அண்ட் கன்யூஸ் டு க்ரோ ஆஸ் இன் டைகாட்லிடன்ஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதுவித்திரை தாவரங்களில் உள்ளது போல் தான் இந்த நிலை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது இருபத்திரை தாவரம்னு பார்த்தீங்கன்னா டைகாட் அப்படி சொல்லக்கூடிய இருபத்திரை தாவரங்களில் வந்து அந்த வேர்கள் வந்து தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிரைமரி ரூட்லேருந்து செகண்டரி ரூட், செகண்டரி ரூட்லேருந்து அப்படியே டெரியரி ரூட் அப்படியே மாறி மாறி உருவாக்கிட்டே இருக்கும். பாருங்கள் பார்க்கலாம், டைரக்ட் அதாவது டைகாட் லிடான்ஸ் சொல்லக்கூடிய இருபத்திரை தாவரங்கள் உள்ளது போலவே இங்கேயும் பிரைமரி ரூட்ஸ் வந்து உருவாகும் சொல்கிறாங்க. கண்டினியூஸ் க்ளோ அந்த பிரைமரி ரூட்ஸ் முதன்மை வேர் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் பொழுது அந்த ரூட்டு தான் எதாக மாறும்னு பார்த்தீங்கன்னா டேப் ரூட்டாக மாறும். டேப் ரூட்னா ஆணி வேராக மாறும். இந்த படம் பாருங்கள், இதுதான் ரேடிக்கலேருந்து உருவான பிரைமரி ரூட்ஸ். இந்த பிரைமரி ரூட்ஸ் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும்பொழுது அது எதாக மாறினா டேப் ரூட் சிஸ்டமாக மாறும், டேப் ரூட் சிஸ்டமாக மாறும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரூட் ஒரு சீட்லேருந்து ஒரு ரூட் உருவாகுது, அதுக்கு பேர் ரேடிக்கல். அந்த ரேடிக்கலேருந்து தான் பிரைமரி ரூட் வருது. அந்த பிரைமரி ரூட் வந்து கண்டினியூவாக க்ரோ ஆகிறதுனால அது டேப் ரூட்டாக மாறுன்றாங்க. அதுதான் அங்கே சொல்கிறாங்க, இட் இஸ் ஃபார்ம் த மெயின் ரூட் ஆஃப் த பிளான் இஸ் கால்டு டேப் ரூட். பிளானுடைய மெயின் ரூட்டே எது, டேப் ரூட் தான். அந்த டேப் ரூட் எதுலேருந்து உருவாச்சுன்னா பிரைமரி ரூட் வந்து உருவாகுது. பாருங்கள், இந்த டேப் ரூட் ப்ரொடியூஸ் லேட்ரல் ரூட்ஸ். இந்த டேப் ரூட் வந்து எதை உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டேப் ரூட் இதுதான் டேப் ரூட் இருந்து லேட்ரல் ரூட்னா பக்கவாட்டு வேர்களை உருவாக்கும். இந்த மாதிரி பக்கவாட்டு வேர்களை உருவாக்கும் என்னது லேட்ரல் ரூட்ஸ் அதை உருவாக்கும் சொல்கிறாங்க. அப்போ டேப் ரூட் ப்ரொடியூஸ் லேட்ரல் ரூட்ஸ் த ஃபர்தர் பிரான்ச்சஸ் இன் டு ஃபைன் ரூட்ஸ். ஃபைன் ரூட்ஸ்னால் ஃபைன் ரூட்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிய, அதாவது பல மெல்லிய வேர்களை உருவாக்கும். பல மெல்லிய வேர் ஃபைனுனா பல மெல்லிய வேர்களை உருவாக்கும். எது டேப் ரூட் வந்து பக்கவாட்டில் லேட்ரல்னா பக்கவாட்டில் பல மெல்லி மெல்லிய வேர்களை உருவாக்கும். இந்த லேட்ரல் ரூட்ஸ் அலாங் வித் இட்ஸ் பிரான்ச்சஸ் டுகெதர் இஸ் கால்டு செகண்ட் ரூட்ஸ். அந்த லேட்ரல் ரூட் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா சில வேர்களை உருவாக்கும் சைடில், அந்த ரூட்டுக்கு பேர் தான் செகண்டரி ரூட்ஸ். அதுக்கு செகண்டரி ரூட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ டயக்ராம் பாருங்கள், இங்கே போடுங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி சாயில் லெவல் இருக்குது, அங்கேருந்து உருவாக்கக்கூடிய ரூட் இருக்குங்க. இந்த ரூட்டு பேர் வந்து டேப் ரூட்டு. இந்த டேப் ரூட் எதுலேருந்து உருவாச்சுன்னா பிரைமரி ரூட்லேருந்து உருவானது. இதுலேருந்து இப்போ பக்கவா லேட்ரல் அப்படி ரூட்டுக்கு உருவாகும். இந்த ரூட்டுக்கு பேர் வந்து ஃபைன் ரூட்ஸ் ஆனது. ஃபைன் ரூட்னா மெல்லிய பேர். இந்த மெல்லிய வேர்லேருந்து உருவாகக்கூடிய சில ரூட்ஸ் இப்படி உருவாகும். இந்த ரூட்டுக்கு பேர் தான் செகண்டரி ரூட்ஸ். இது பேர் வந்து செகண்டரி ரூட்ஸ் சொல்லுவாங்க. அது டயக்ராம் நல்லா ஒத்து பாருங்க தெரியும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்டிஸ் ரூட்ஸ். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து அட்வென்டிஸ் ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றியிட வேர் அமைப்பு. வேற்றியிட வேர் அப்படின்னா இப்போ டேப் ரூட்டை கரெக்டாக பிளான்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ரூட்டு தான் டேப் ரூட். இங்கே அட்வென்டிஸ் ரூட்னா என்னென்னு பார்க்குறேன், த ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட். எனி பார்ட்னா தாவரத்தின் எந்த பகுதியில் வேணாலும் தோன்றலாம். தாவரத்தின் எல்லா பகுதிகளிலையும் இல்லை எந்த பகுதியும் தோன்றலாம். அப்படி தோன்றக்கூடிய வேருக்கு உருவாக்கக்கூடிய வேருக்கு பேர் தான் அட்வென்டிஸ் ரூட்ஸ் பேர். ஒரு ரூ ஒரு பிளான்ட்டுக்குன்னா பிளான்ல வந்து பிளான்ட்டுக்கு அடியிலையும் உருவாகலாம், கணுன்னு சொல்லுவாங்க இல்லையா கணுவிலையும் உருவாகலாம், இல்லை ஸ்டெம்லேருந்து உருவாகலாம், இல்லை லீஃப்லேருந்து உருவாகலாம். அப்படி தாவரத்தின் எந்த எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட், த ரூட் டெவலப் ஃப்ரம்
developing from any part of the plant other than radical is called adventitious roots. It may develop from face of the stem. இது எங்கெல்லாம் வந்து உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்டிஸ்ட் ரூட்ஸ் வந்து எங்கே உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ல உருவாகலாம், நோர்னா கணுவில் உருவாகலாம், இன்டர்னோனா கணு இடைப்பயிர் உருவாகலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டீரா, அதாவது மான்ஸ்டீரா டெலிசியோசா, மான்ஸ்டீரா டெலிசியோசான்ற தாவரம்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபியூகஸ் பெங்காலன்சிஸ், ஃபியூகஸ் பெங்காலன்சிஸ் இந்த ஃபியூகஸ் பெங்காலன்சிஸ் சொல்லக்கூடிய தாவரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம். இது வந்து ஆலமரம் சொல்லுவாங்களே, அது ஆலமரம், அதுக்கு பேர் தான், அதனுடைய சயின்டிஃபிக் நேம் தான் ஃபியூகஸ் பெங்காலன்சிஸ் சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த பாருங்குவேன் மான்ஸ்டீரா டெலிசியோசா அப்படின்னு சொன்னால் சீமத்திப்ளின்னு சொல்லுவாங்க. சீமத்திப்ளி தமிழில் சொன்னால் சீமி திப்ளின்னு சொல்லுவாங்க. திப்ளி சீமையில் வளரக்கூடிய திப்ளி செடி தான் தான் அது மான்ஸ்ட்ரா டெலிசியஸான்னு. அடுத்து ஃபைபர் நைக்ரம், ஃபைபர் நைக்ரம் சொல்லக்கூடியது. இது ஃபைபர் நைக்ரம் வந்து மிளகு தாவரம், மிளகு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிளகு, அதைத்தான் அதுக்கோட சயின்டிஃபிக் நேம் தான் என்னது ஃபைபர் நைக்ரம். இதெல்லாம் ஒன்மார்க்கில் கேட்கலாம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க இந்த தாவரங்கள்லாம் அந்த அட்வென்டிஸ் ரூட்ஸ் காணப்படும்ன்றாங்க. அடுத்து பாருங்க இன் மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட்ஸ், இது அதிகம் எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா மோனோகாட், மோனோகாட்னா ஒரு வித்திரை தாவரங்களில் காணப்படும்ன்றாங்க. த பிரைமரி ரூட்ஸ் ஆஃப் த சீலிங்ஸ் இஸ் சாக் லிவுடு, சீலிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ரூட் வந்து நாற்றுகளில் காணப்படும், ஆனால் சாக் லிவுனா கொஞ்ச நேரத்தில் உயிர்வு வாழும். அண்ட் லேட்ரல் ரூட்ஸ் அரேஸ் ஃப்ரம் த வேரியஸ் ரீஜன் ஆஃப் த பிளான்ட் பாடி, அந்த அரேஸ் ஃப்ரம் லேட்ரல் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரீஜன்னா தாவரத்தின் வெவ்வேறு பகுதி வந்து உருவாகுன்றாங்க. தி வரல தி சார் பிரான்ச்சஸ் த்ரெட் லைக் ரூட்ஸ் ஈக்குவல் இன் த விச் த கலெக்டிவ்லி கால்டு ஃபைப்ரஸ் ரூட்ஸ். பாருங்க இந்த ரூட் போகிற எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நூல் போன்று காணப்படும் பாருங்க. இந்த ரூட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் காணப்படும், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக காணப்படும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஃபைப்ரஸ் ரூட்ஸ் தான், ரூட்ஸ் தான் ஜென்ரலி ஃபவுண்ட் இன் த கிராஸஸ். இது எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிராஸ் இருக்கீங்களா புல், அந்த புச்செடியில் வந்து புடி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா த்ரெட் லைக்ஸில் காணப்படும்ன்றாங்க. எக்ஸாம்பிள் ஒரேசா சட்டைவா, ஒரேசா சட்டை நெல் நாற்றை பிடிக்கி பாருங்கள், அந்த நெல் நாற்றில் இருக்கக்கூடிய வேர்கள்லாம் சல்லி வேர் தொகுப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இலுசின் அதாவது கார்கேனா, இலுசின் கார்கேனா சொல்லக்கூடியது அந்த தாவரத்தை பாருங்கள். அதாவது இலுசின் கோரக்கானா சொல்லக்கூடியது இந்த கேழ்விறகு தவிர பாருங்க, கேழ்விறகு அந்த கேழ்விறகு பேர் தான் கேழ்விறகு, அந்த கேழ் வரகுன்னு சொல்லுவாங்க. அந்த தாவருடைய சயின்டிஃபிக் நேம் தான் இலுசின் கோரக்கேனன்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சிடம் அமெரிக்கானம், பென்சிடம் அமெரிக்கானம் சொல்லக்கூடிய தாவரம், இது வந்து கம்பு சொல்கிறாங்களே கம்பு அப்படின்வாங்களே கம்பு, ஆமாம் அந்த தாவருடைய சயின்டிஃபிக் நேம். ஒரே சட்டையாக நெல் தாவரம், இதெல்லாம் ஒன்றுமட்டில் கேட்பாங்க அதனால் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட், வேரின் பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். வேரின் பணி பயன்கள் சொல்லலாம் அல்லது பணிகள், வேரின் பணிகள் என்னென்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்னா வேரின் பணிகள். இந்த ரூட் பெர்ஃபார்ம்ஸ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அந்த வேர்கள் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் ரெண்டு பணிகளை செய்யுன்றாங்க. நேம் பிரைமரி அண்டு செகண்டரி ஃபங்க்ஷன், முதல்நிலை பணிகள் இருக்குது அப்புறம் இரண்டாம் நிலை பணிகள் சொல்லுவாங்க. அப்போ வேர்கள் வந்து இரண்டு பணிகளை செய்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி ஃபங்க்ஷன்னா என்ன, பிரைமரி ஃபங்க்ஷன்னா முதல்நிலை பணி. வேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில், அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய நீரையும் தாதுப்பொழி உறிஞ்சக்கூடியது அது முதல்நிலை பணியாகும். ஒரு வேரின் முதல்நிலை பணி வந்து சாயிலிருந்து வாட்டர் மினரலை உறிஞ்சி அப்சர்வ் பண்ணக்கூடியது. அடுத்து பாருங்கள் இட் ஹெல்ப் ஆங்கர் இன் த பிளான்ட்ஸ் ஃபியூம்லி இன் த சாயில், அதாவது தாவரத்தை மண்ணில் நிலையாக ஊண்டுவதற்கு, மண்ணில் வந்து ஒரு வேர் இருந்தால் தான் தாவரங்கள் நிலையாக நிற்க முடியும், அதை ஊண்டி வளர்கிறதுக்கு இந்த ரூட்டு தான் பயன்படுத்த சொல்கிறாங்க. செகண்டரி ஃபங்க்ஷன் அடுத்து செகண்ட்னா இரண்டாம் நிலை பணிகள் சொல்லுவாங்க. அப்போ இரண்டாம் நிலை பணிகளை பார்த்தீங்கன்னா இன் சம் பிளான்ட்ஸ் ரூட் பெர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன், சில தாவரங்களில் வந்து இந்த ரூட் வந்து என்ன செய்யணும்னா சில அடிஷ்னலாக சில ஒர்க் பண்ணுது, அந்த ஒர்க்குக்கு பேர் தான் செகண்டரி ஃபங்க்ஷன். டு பெர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன் திஸ் ரூட்ஸ் மாடிஃபை டு தியர் ஸ்ட்ரக்சர், அந்த ஃபங்க்ஷன் இரண்டாம் நிலை ஃபங்க்ஷன் அதாவது அடிஷ்னல் ஃபங்க்ஷன் செய்வதற்காகவே இந்த ரூட் வந்து பல்வேறு வடிவங்களில் மாற்று அதாவது மாற்றடை அதாவது மாற்று
தன்னுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றி உள்ளது, ஸ்ட்ரக்சரை மாற்றி உள்ளதுன்னு இருக்கலாம், இல்லை மாடிவை அடைந்துள்ளது, மாடிவை அடைந்துள்ளது, அதாவது உருமாற்றம் அடைந்துள்ளதுன்னு சொல்லலாம். இரண்டாம் நிலை பணி செய்வதற்காகவே, செகண்டரி ஃபங்க்ஷன்னா இரண்டாம் நிலை பணிகளை செய்வதற்காகவே அந்த தாவரத்தின் சில தாவரங்களின் வேர்கள் உருமாற்றம் அடைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. பாருங்க கீழே வந்து ரூட் மாடிஃபிகேஷன், இந்த ஃபோர்த் சார்ட் வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம். அப்போ ரூட் மாடிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் மாடிஃபிகேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. டேப் ரூட் மாடிஃபிகேஷன், அட்வைஸ் மாடிஃபிகேஷன் சொல்லுது. டேப் ரூட்னா ஆணிவேர் தொகுப்பு சொல்கிறாங்களே, அந்த ஆணிவேர் தொகுப்பு அதனுடைய டைப்ஸு. இங்கே வந்து வேட்டிட வேர் இருக்கு இல்லையா, அதனுடைய டைப்ஸு. இப்போ டேப் ரூட் மாடிஃபிகேஷனில், டேப் ரூட் மாடிஃபிகேஷன்னா ஆணிவேர், அது வந்து வாட்டரையும் நீரையும் உறிஞ்சக்கூடியது, அடுத்து தாவரத்தை தாவரத்தின் நிறையாக ஊண்டிட்டு பயன்படுது. இரண்டாம் நிலை ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் அப்படின்னா டேப் ரூட்டு கூட உணவை சேமித்து வைக்கும், உணவை சேமித்து வைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோனிக்கல் ஃபுசிஃபம் நபிபாம், கோனிக்கல் ஃபுசிஃபம் நபிபாம்ன்றது. ஃபில்டிங் ரூட்னா சுவாசிக்கும் வேர்கள், சுவாசிக்கும் இந்த டேப் ரூட்டில் வந்து சில வேர்கள் வந்து சுவாசிக்கக்கூடிய வேர்களாக இருக்குன்றாங்க. அடுத்து பாருங்க அட்வென்டிஸ் ரூட்ஸ். இந்த அட்வென்டிஸ் ரூட்ஸ் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகி அதாவது 3 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து சில அட்வென்டிஸ் ரூட்ஸ் வந்து ஸ்டோரேஜ், உணவை சேமித்து வைக்குது. சில ரூட்ஸ், சில பிளான்டுடைய ரூட்ஸ் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சில அட்வென்டிஸ் ரூட்ஸ் வந்து வைரல் ஃபங்க்ஷன், வைரல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. வைரல் வந்துனா சில முக்கியமான வேலை, அதாவது இன்றியமையாத பணிகளை செய்து, வைரல்னால் இன்றியமையாத பணிகளை செய்து. அப்போ ஸ்டோரேஜ் ரூட்ஸ் சொல்லக்கூடியது டீஃப்ரஸ் ரூட்ஸ். டீஃப்ரஸ் ரூட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கிழங்கு வேர்கள்னு சொல்லுவாங்க, அது கிழங்கு வேர்கள் டீஃப்ரஸ் ரூட்ஸ் செய்யுது, கிழங்குகளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிகுலேட்டட் ரூட். பேசிகுலேட்டட் ரூட்னா தொகுப்பு வேர், இது வந்து டீஃப்ரஸ் ரூட்னா கிழங்கு வேறு, அதுக்கடுத்து பேசிகுலேட்டட் ரூட்னா தொகுப்பு வேறு, அடுத்து நோட்லெஸ் ரூட்னா முடிச்சு வேறு, அடுத்து மணிலா அதாவது மணிலிஃபார்ம் ரூட்னா மணிமாலை வேறு, அடுத்து ஆனுலேட்டட் ரூட்ஸ்னா வளைய வேறு. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேர்கள் உருமாற்றம் அடைஞ்சு உணவை சேமித்து வைக்குதுன்றாங்க. இங்கே வருவேன் ஃப்ரோ ஃபுட்ஸ். ஃப்ரோ ரூட்னா தூண் வேறு, ஸ்ட்ரீட் ரூட்னா முட்டு வேறு, கிளிமிங் ரூட்னா ஏறு வேறு, அடுத்து ஃபட்ரஸ் ரூட், ஃபட்ரஸ்னா பலகை வேறு. இந்த மாதிரி நாங்கள் வகையான ரூட்களாக மாதிரி தாவர்களுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வைரல் ஃபங்க்ஷனில் வந்து சில ரூட்ஸ் வந்து எபிபைட்டிக் ரூட், அடுத்து ஃபோலியர் ரூட், சக்கிங் ரூட், போட்டோ சிந்தட்டிக் ரூட். இந்த மாதிரி நான்கு வகையான ரூட்டுகளாக உருமாற்றம் அடைஞ்சு சில தாவரங்களில் இன்றைய மாதிரி ஃபங்க்ஷன் அதாவது வைரல் ஃபங்க்ஷனை செய்யுது சொல்கிறாங்க. இந்த ப்ரோ சார்ட்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். பாருங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்கறது பாருங்க, இப்போ நம்ம என்ன ஹெட்டிங் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷனா ரூட், மாடிஃபிகேஷனா ரூட் அதாவது வேர்களின் உருமாற்றம். மாடிஃபிகேஷன் ரூட் என்னது, வேர்களின் உருமாற்றம். ஃபஸ்ட்டு வந்து டேப் ரூட் மாடிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போனால் டேப் ரூட் மாடிஃபிகேஷனா ஆணி வேரின் மாற்று உருவம், ஆணி வேரின் மாற்று உருவம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ரூட். ஸ்டோரேஜ் ஆஃப் ரூட்னா இதில் சொல்லக்கூடிய சில டைப்ஸ் வேர் சொல்கிறாங்க, அந்த எல்லா டைப்ஸ் வேருமே உணவை மட்டும் சேமிக்கக்கூடியது. அப்போ உணவை செய்யக்கூடிய வேர் என்னன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து கோனிக்கல் ரூட். கோனிக்கல் ரூட்னா கூம்பு வடிவ வேர், சில பாருங்க கூம்பு வடிவ வேர்னு பேர். திஸ் ரூட் கோன் லைக், கோன்லைனா கோன்னா எப்படின்னா கோன் மாதிரி காணப்படும், அதாவது குடும்பம் போட்டு கூம்பு வடிவில் காணப்படும். பாருங்க ஃப்ராட் அட் த ஃபேஸ், அடிப்பகுதி வந்து அகலமாக இருக்கும். ஃப்ராட் அட் த ஃபேஸ்னா அடிப்பகுதி அகலமாக இருக்கும். அண்டு கிராஜுவலி டேப்பரிங் டுவர்ட்ஸ் த அஃபெக்ட்ஸ், நுனிப்பகுதி வந்து போக போக அப்படியே கிராஜுவலாக படிப்படியாக குறைந்து நுனிப்பகுதி வந்து கூர்மையாக இருக்கும். நுனிப்பகுதி வந்து கூர்மையாக இருக்கும், அதாவது அடிப்பகுதி அகலமாக இருக்கும், நுனிப்பகுதி கூர்மையாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா டாக்கஸ் கரோட்டா, டாக்கஸ் கரோட்டான்னு சொல்லப்படுது. அப்போ டாக்கஸ் கரோட்டான்னா கேரட், கேரட் தவிர பாருங்க அந்த கேரட்டு தான் கேரட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம், அந்த தாவரத்துடைய சயின்டிஃபிக் நேம் தான் டாக்கஸ் கரோட்டான்றது. அதுக்கு பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ கேரட் நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் கேரட். இந்த கேரட்டு அடிப்பகுதி அகன்ற அகன்றதுக்கா அப்படியே அப்படியே டேப்பர் கிராஜுவலி அப்படின்னா படிப்படியாக அப்படியே கிராஜுவலி டேப்பரிங் அஃபெக்ஷன் நுனிப்பகுதி, நுனிப்பேர் வந்து ஊசியாக இருக்குது. அப்போ இந்த கேரட்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு வேர் தான், அதை நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அது வந்து வேர் தான், அந்த தாவரத்தை பொறுத்தவரை அது ஒரு வேர், இது வந்து ஒரு ஆணி வேர்.
அப்போ என்ன பண்ணால் இந்த கேரட் தவறு வந்து நமக்கு தன்னை அதாவது அது உற்பத்தி பண்ணக்கூடிய உணவை அது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவை வந்து இந்த ரூட்டில் தான் சேமித்து வைக்குது. அந்த ரூட்டை சேமித்து வைக்கிறதுனால அது வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து சாப்பிடும் பொருளாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகேவா, இது ரூட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஓகேங்களா, இது வந்து கோணிக்கல் ரூட். பார்க்குறதுக்கு பூமொழி காணப்படுது, அதனால் இதை கோணிக்கல் ரூட் சொல்கிறாங்க. அடுத்து தெரியும் பாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுசி ஃபார்ம். அடுத்தது ஃபுசி ஃபார்ம் ரூட் சொல்லக்கூடியது. திஸ் ரூட்ஸ் ஆர் ஸ்வாலன் இன் மிடில். மிடில்னால் இந்த ரூட்டில் வந்து நடுப்பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா வீக்கமாக இருக்கும், நடுப்பகுதி வீக்கமாக அகன்று காணப்படும். அண்ட் டேப்பரை டுவோர்ட்ஸ் த போத் என்ஸு, மேலையும் கிளையை வந்து கூர்மையாக எண்டு வந்து மேலே இருக்கக்கூடிய எண்ணும் சரி கீழே இருக்கக்கூடிய எண்ணும் சரி வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும், அதாவது கூர்மையாக இருக்கும், நடுப்பகுதி அகன்று இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ரெஃபனஸ் சட்டைவாஸ் இருந்து ரெஃபனஸ் சட்டைவாஸ் ரெஃபனஸ் சட்டைவாஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக எந்த தாவரத்தோடையும் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, முள்ளங்கி தாவரம் பாருங்க. முள்ளங்கி தாவரத்தோடைய சைனிக் நேம் தான், மற்ற சைனிக் நேம் தான் இந்த ரெஃபனஸ் சட்டைவாஸ் சொல்லக்கூடியது. பாருங்கள் இதுதான் முள்ளங்கி. இது பாருங்கள் இந்த இடத்துல அகலமாக இருக்குது, சென்ற பகுதி அகலமாக இருக்குது, இங்கேயும் அந்த அகலம் குறைவாக இருக்கும், அதாவது டேப்பராக இருக்கும், இங்கேயும் டேப்பராக இருக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு வகையான ரூட்டு தான். இந்த ரூட்டு இப்போ அந்த தாவரம் வந்து அது சன்லைட் உணவு ப்ரிப்பேர் பண்ண உணவு வந்து இந்த ரூட்டில் தான் சேமித்து வைக்குது, இதை நம்ம உணவாக யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவும் ஒரு ரூட்டு தான், இதுவும் ரூட்டு தான். அடுத்து பாருங்கள் தேர்ட் டைம். அப்போ தேர்ட் டைம் வந்து நபிபாம் ரூட்ஸ். அது நபிபாம், நபிபாம்னா பம்பர வடிவ, நபிபாம்னது பம்பர வடிவ வேர்னு பேர். நபிபாம் ரூட்னா பம்பர வடிவ வேர்னு பேர். பாருங்களேன், இட் இஸ் வெரி ஃப்ராட் அண்டு சன்லி டேப்பர்ஸ் லைக் டைல் அட் த அஃபெக்ட்ஸ். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃப்ராடாக ரொம்ப அகலமாக இருக்கும், அது ரொம்ப அகலமாக திடீர்னு பார்த்தீங்கன்னா சடன்லி டேப்பர் அதாவது அதனுடைய வால் பகுதி வந்து அப்படியே கூர்மையாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பீட்டா வல்கரிஸ், பீட்டா வல்கரிஸ் சொல்லக்கூடியது. எடுத்துக்காட்டு வந்து பீட்ரூட், எடுத்துக்காது வந்து பீட்ரூட் சொல்லுவாங்க. பீட்ரூட்டுடைய சைனிக் நேம் தான் பீட்டா வல்கரிஸ், பீட்டா வல்கரிஸ். டயக்ராம் வரும், டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அகலமாக இருக்குது, அப்படி சடனாக அப்படியே டேப்பராக மாறிடும், சடனாக டேப்பராக மாறும். இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆணிவேர் தான், இது வந்து ஒரு ஆணிவேர், இது ஒரு ஆணிவேர், இது ஒரு ஆணிவேர், எல்லாம் ஆணிவேர் தான். இந்த பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ண உணவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது, இது நம்மளும் உணவை சாப்பிடுவோம். அப்போ இதுக்கு பேர் வந்து கோணிக்கல், அது வந்து கோணிக்கல் ரூட்னு பேர். இது வந்து ஃபுசிஃபார்ம் ரூட்னு பேர், இதுக்கு பேர் நபிபாம் ரூட்னு பேர். ஓகேங்களா, அடுத்து சரி, அடுத்து இருக்கிற டயர் ரூட்டை பார்த்து பார்த்துக்கோங்க. இது வந்து டேப் ரூட் மாடிஃபிகேஷன், இது வந்து டேப் ரூட் மாடிஃபிகேஷன் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. இது ஏபிசி இந்த மூணு தாவரம் இருக்காங்க. இது வந்து டீம் சொல்லக்கூடிய ஒரு இது. இந்த டீம் சொல்லக்கூடிய என்ன தா எந்த தாவரத்துடைய வேர்னு பார்த்தீங்கன்னா அவிசீனியா, அவிசீனியா சொல்லக்கூடிய தாவரத்துடைய வேர் தான் இங்கே கொடுத்துருக்கு. இதை பார்த்துக்கோங்க, இதுக்கு பேர் வந்து நெமட்டோ ஃபோர் சொல்லுவாங்க. நெமட்டோ ஃபோர், நெமட்டோனா பிரித்திங் ரூட், என்னது பிரித்திங் ரூட் சொல்லுவாங்க. இல்லை அடுத்து பாருங்க, பிரித்திங் ரூட்னா என்ன, பிரித்திங் ரூட்னா சுவாச வேர், பிரித்திங் ரூட்னது சுவாச வேர்னு பேர். சம் மேங்க்ரோவ் பிளான்ஸ் லைக் அபிசீனியா, ரைசோபோரா, அடுத்து அடுத்து புருஜியா, அடுத்து ஃபர்ஜியா சொல்லக்கூடிய பாருங்கள் சுவாச வேலில் வந்து பார்த்தா அது சாரி புருகிரா, அபிசீனியா, ரைசோபோரா, புருகிரா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரோஸ். மேங்க்ரோஸ்னால் ஒவ்வொரு நிலத்தில் காணப்படக்கூடிய தாவரம், ஒவ்வொரு நில தாவரம், அதாவது சேர்களில் வளரக்கூடிய தாவரம். அது வளரக்கூடிய மண்ணுக்குறாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர் மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் உப்பு அதிகமாக இருக்கும். பாருங்கள் இந்த மூன்று தாவரங்களையும் பார்த்தீங்கன்னா டெவலப் ஸ்பெஷல் கைண்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து பூமியை நோக்கி தான் போகும், அந்த இதுக்கு பூமிக்கு ஆப்போசிட்டில் வளர்ன்றாங்க, பூமிக்கு ஆப்போசிட்டில் வளரக்கூடிய வேருக்கு பேர் தான் இது. இந்த தாவரங்கள் உருவாக்கும் பூமிக்கு ஆப்போசிட் உருவாக்கக்கூடிய வேர்களுக்கு பேர் தான் பிரித்திங் ரூட்ஸ் பேர் நெகட்டிவ் ஜியோட்ராபிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா ரெஸ்பிரேஷன், பிகாஸ் த சாயில் பிகம்ஸ் ஸ்டட்டு வித் த வாட்டர் அண்ட் ஏரியேஷன் இஸ் வெரி ஃபியூவர். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த தாவரங்கள் வளரக்கூடிய இடங்களில் வந்து அதாவது சேறு சகதியமாக இருக்கிறதுனால புவி அதாவது சேறு சகதியமாக இருக்கிறனால அதனால் சுவாசிக்க முடியாது, அதனால் சுவாசிக்க முடியாது. இந்த தாவரங்கள் வளரக்கூடிய இடங்கள் வந்து சேறு சகதியமாக இருக்கிறதுனால அங்கே சுவாசிக்க முடியாது, அதனால் ஏர் காற்றோட ரொம்ப கம்மியாக இருக்கும், அதான் வெரி ஃபியூவராக கிடைக்கும். அதனால் இந்த பிளான்ஸ் உருவாக்கக்கூடிய வேறு உருவாக்கக்கூடிய ரூட்டு தான் பிரித்திங்க வேறு. அது எப்படி உருவாக்கும் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி உருவாகும். பாருங்கள் ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரித்திங் ஃபோர்ஸ், அந்த ரூட்டில் வந்து நிறையா ஹோல்ஸ் ஃபோர்ஸாக இருக்குது, அதுக்கு பேர் நெமட்டோ ஃபோர்ஸ் பேர். ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பாருங்கள்.
இந்த டவர் இருக்கா, இந்த மரம் இருக்கா, இதுதான் அவசியம் பழம். இதில் வந்து இந்த ட்ரீஸ்க்கு வந்து டேப் அவுட் உள்ளே இருக்குது, உள்ளே வந்து வேர் வேர் இருக்குது. இருந்தாலும் இதை வளரக்கூடிய இடம் வந்து அந்த மண்கள் வந்து சாரி நீர் வந்து ஒரு எந்த இடத்துல கலக்குதோ அதை கலக்கக்கூடிய இடத்துல தான், அதாவது ஒரு நீர் ஓடி வந்து நீர் வந்து ஒரு ஏரியிலேயோ இல்லை குளத்துலேயோ கலக்கும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து சகதியமாக இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த தாவரம் உருவாகும். இந்த தாவரத்துக்கு வந்து போதுமான காற்றோட்டம் வேர்வை கிடைக்காது, அதனால சுவாசிக்கிறதுக்காக பாருங்களேன் இது போய் மேல் நோக்கி ரூட்டுகளை உருவாக்கும். இதுக்கு இப்போ தான் நெகட்டிவ் ஜியோட்ரபி, நெகட்டிவ் ஜியோ. அந்த வேர்களை எடுத்து பார்த்தோம்னா அது நிறைய ஹோல்ஸ் அப்படியே ஓட்டை இருக்கும். அதுக்கு இப்போ தான் நெமட்டோ போர், அது பேர் நெமட்டோ போர். அது வழியாக தனக்கு வேண்டிய காற்றை எடுத்துக்கணும், அதாவது ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளும், எடுத்துக்கொண்டு வளர்க்க சொல்கிறாங்க. ஓகேங்களா?